எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். ஏன்னா இந்த காணொளி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு கேள்வியிலேருந்து கடைசி கேள்வி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே. அடுத்து, ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர். ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஷாஜி போன்ஸ்லே. கொரிலா போர் முறைக்கு தலைவர், கொரிலா போர் முறைக்கு தலைவர் சிவாஜி, சிவாஜி. அடுத்து, தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் எந்த வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரித்தனர்? தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் எந்த வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரித்தனர்? சவுத் சந்தேஷ் முகி. அடுத்து, ஐந்தாவது கேள்வி, 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை எந்த படையில் பணியமர்த்தினர்? 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை எந்த படையில் பணியமர்த்தினர்? குதிரைப்படை. அடுத்து, பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்புகளிலிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்புகளிலிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. கொரிலா போர் அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல். பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். சிவாஜியின் வாழ்வின் மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் துக்காராம், ராம்தாஸ். துக்காராம், ராம்தாஸ். மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் உதவி செய்தது. மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் உதவி செய்தது மராத்திய மொழி இலக்கியம், மராத்திய மொழி இலக்கியம். அடுத்து, சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய், ஜீஜாபாய். ஜீஜாபாய் அதாவது சிவாஜியின் தாய் சிவாஜிக்கு கூறிய கதைகள் ராமாயணம், மகாபாரதம். அடுத்து, சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு, சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு தாதாஜி கொண்டதேவ். குதிரையேற்றம், போர் முறை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றை சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர். குதிரையேற்றம், போர் முறை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றை சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் தாதாஜி கொண்டதேவ். அடுத்து, 1645 சிவாஜி தனது 18வது வயதில் கைப்பற்றிய கோட்டை. 1645 சிவாஜி தனது 18வது வயதில் கைப்பற்றிய கோட்டை கொண்டுவானா, பூனே. அடுத்து, 1646 சிவாஜி கைப்பற்றிய கோட்டை
தோர்னா ரெய்கார், அதாவது ரெய்கார் கோட்டை. சிவாஜி பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்தி ஆண்டு 1649. அந்த வருடம்தான் சிவாஜி முழுமையான சுதந்திரத்தை பெற்றார். அடுத்து, சிவாஜி தன் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவ் நிர்வகிக்கப்பட்ட எந்த பகுதியை பெற்றார்? ஜாகீர், ஜாகீர். சிவாஜியின் வலிமையான படை, சிவாஜியின் வலிமையான படை. மாவழி காலாட்படை வீரர்கள், மாவழி காலாட்படை வீரர்கள். அடுத்து, யாரிடமிருந்து புரந்தர் கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார்? யாரிடமிருந்து புரந்தர் கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார்? முகலாயர், முகலாயர். அடுத்து, சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகளால் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்த சுல்தான், சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகளால் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்த சுல்தான் பீஜப்பூர் சுல்தான், பீஜப்பூர் சுல்தான். இராணுவ நடவடிக்கைகளை விடுவதாக உறுதியளித்த பின்னரே சிவாஜியின் தந்தை விடுதலை செய்யப்பட்டார். அடுத்து, மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு? மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. அடுத்து, சிவாஜி பீஜப்பூர் தளபதி அப்சல் கானை கொன்ற ஆண்டு? சிவாஜி பீஜப்பூர் தளபதி அப்சல் கானை கொன்ற ஆண்டு 1659. அவுரங்கசீப் மாமனார் மற்றும் முகலாய தளபதி செஸ்டகான், அவுரங்கசீப் மாமனார் மற்றும் முகலாய தளபதி செஸ்டகான், அதாவது செய்ஸ்டகான் சொல்லுவாங்க. சிவாஜி செஸ்டகானை காயப்படுத்திய ஆண்டு 1663. சிவாஜி முகலாயரின் துறைமுகமான சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு? சிவாஜி முகலாயரின் துறைமுகமான சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு 1664. அடுத்து, அவுரங்கசீப் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி, அவுரங்கசீப் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங். யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார்? யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார்? ராஜா ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங். அடுத்து, முகலாய அரசவைக்கு சென்றபோது சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார், சிவாஜி பழக்கூடையில் ஒளிந்து தப்பினார். சத்ர, சத்ரன குடை, பதி தலைவன், இது வந்து சமஸ்கிருத சொல் சத்ரபதி, அப்ப குடை தலைவன். அடுத்து, சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்தை மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு? சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்தை மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு
1674. அடுத்து சிவாஜி முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை. சிவாஜிக்கு முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரெய்கார் கோட்டை. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜி தனது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை சாம்பாஜியிடம் செலவிட்டார். சிவாஜி தனது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை சாம்பாஜியிடம் செலவிட்டார். அடுத்து சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு. சிவாஜி இயற்கை எய்த ஆண்டு 1680. சிவாஜியின் அரசியல் வட்டம் 3 வகை. அது என்னென்னு பாருங்க. மக்கள் எந்த வகையிலும் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. 2. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். மக்கள் சவுத் சந்தேஷ்முகி வரிகளை செலுத்த வேண்டும். கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கம். இது 3 தான் சிவாஜியின் அரசியல் வட்டத்தின் 3 வகை. சவுத் நைன மொத்த வருமானத்தில் 1/4 வரி. சந்தேஷ்முகி என்பது 1/10 வரி. அதான் சந்தேஷ்முகி. கிராமத்தலைவர் பட்டில் என்று அழைக்கப்பட்டார். கிராமத்தலைவர் பட்டில். கிராமத்தலைவருக்கு உதவியாக இருந்தவர்கள். கிராமத்தலைவருக்கு உதவியாக இருந்தவர்கள் கணக்கர் குல்கர்ணி. கணக்கர் குல்கர்ணி. சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக இருந்தது. சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக இருந்தது காலாட்படை. காலாட்படை. அடுத்து சிவாஜி சமவெளிகளை நோக்கி படையெடுப்புகளை மேற்கொண்ட போது முக்கியத்துவம் பெற்றது குதிரைப்படை. சிவாஜி சமவெளிகளை நோக்கி படையெடுப்புகளை மேற்கொண்ட போது முக்கியத்துவம் பெற்றது குதிரைப்படை. அடுத்து பணி நிறைவு பெற்ற படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. பணி நிறைவு பெற்ற படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. அடுத்து சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு. அஷ்டப்பிரதான். அஷ்டப்பிரதான். யாருடைய காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? யாருடைய காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? ஷாஹு மகாராஜா. ஷாஹு மகாராஜா. அடுத்து விவசாயிகளிடம் வசூலிக்கப்பட்ட நிலவரி. விவசாயிகளிடம் வசூலிக்கப்பட்ட நிலவரி 1/2. 1/2. சிவில் வழக்குகள் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. சிவில் வழக்குகள் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. அடுத்து சிவாஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் சாம்பாஜி. மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர். மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் துர்காதாஸ். துர்காதாஸ்.
அடுத்த கேள்வி, ஔரங்கசீப் மகன் முகமது அக்பர், முகமது அக்பர். அடுத்தது, ஔரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்தவர் முகமது அக்பர். துர்காதாஸ் அக்பர் யாருடைய அவையில் தங்க வைக்கப்பட்டார்? சாம்பாஜி. இது வந்து முகமது அக்பர், அதாவது ஔரங்கசீப்போட மகன். ஔரங்கசீப் தக்காணம் வந்த ஆண்டு, ஔரங்கசீப் தக்காணம் வந்த ஆண்டு 1681, 1681. பீஜப்பூர் கோல்கொண்டாவை ஔரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு, பீஜப்பூர் கோல்கொண்டாவை ஔரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு 1687. அடுத்து, சாம்பாஜி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர், சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர் கவி கலாஸ், கவி கலாஸ். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர், சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவி கலாஸ், கவி கலாஸ். அடுத்து, சாம்பாஜி கவி கலாஸின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு உள்ளானார். முகலாய படைகள் சாம்பாஜி கவி கலாஸ் இருவரையும் கைது செய்து கொன்றனர். அடுத்து, சிவாஜியின் பேரன் சாகு மகாராஜா, சாகு மகாராஜா. சாகு மகாராஜா ஆட்சி 1708 1749 வரை, 1708 வரை. அடுத்து, ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர் என்று பெயர் சூட்டியவர் ஔரங்கசீப். பாலாஜி விஸ்வநாத் 1713 வரை. வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கி பேஸ்வாவாக ஆனவர் பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் பாஜிராவ், பாஜிராவ். அடுத்து, 20 வயதான பாஜிராவை அடுத்த பேஸ்வாவாக அறிவித்தவர் ஷாகு, சாகு. பாஜிராவ் 1720 முகலாயர் ஹைதராபாத் நிஜாமுக்கும் எதிராக மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள விரும்பியவர் பாஜிராவ். அடுத்து, இராணுவ தலைமை தளபதி அதிகாரங்களை தமதாக்கி கொண்டவர், இராணுவ தலைமை தளபதி அதிகாரங்களை தமதாக்கி கொண்டவர் பாஜிராவ், பாஜிராவ். ஷாகு, பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ் ஆகியோருக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், கோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கியவர் பாஜிராவ். ஷாகு, பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ் ஆகியோருக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், கோல்கர், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கியவர் பாஜிராவ். அடுத்து, மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர், மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர் பாஜிராவ், பாஜிராவ். மாளவம் குஜராத் போரில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் முகலாயர்கள், ஹைதராபாத் நிஜாம் படைகள், முகலாயர்கள் ஹைதராபாத் நிஜாம் படைகள். அடுத்து, மகாராஷ்டிரத்தின் அரசன் தக்காண பகுதிகளுக்கு தலைவன் என
சாகுவால் அங்கீகரிக்கப்பட்டவர். மகாராஷ்டிரத்தின் அரசன் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் என சாகுவால் அங்கீகரிக்கப்பட்டவர். பாஜிராவ், பாஜிராவ். அடுத்து முக்கிய மராத்தி குடும்பங்கள். கெய்க்வாட், பரோடா. பான்ஸ்லே, நாக்பூர். ஹோல்கார், இந்தூர். சிந்தி அல்லது சிந்தியா, குவாலியர். பேஸ்வா, புனே. நல்லா வச்சுங்க. முக்கிய மராத்திய குடும்பங்கள் கெய்க்வாட், பரோடா, பான்ஸ்லே, நாக்பூர், ஹோல்கார், இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா, குவாலியர், பேஸ்வா, புனே. நிதி நிர்வாக செயல்களை பாஜிராவ் மையப்படுத்திய இடம். நிதி நிர்வாக செயல்களை பாஜிராவ் மையப்படுத்திய இடம் புனே. மராத்தியர்களின் குதிரைப்படைகள் 5000 குறைவு. மராத்தியர்களிடம் இல்லாத படைப்பிரிவு. மராத்தியர்களிடம் இல்லாத படைப்பிரிவு பீரங்கி படைப்பிரிவு. குதிரை இருமடங்கு ஆன ஆண்டு 1720. குதிரை இருமடங்கு ஆன ஆண்டு 1720. மராத்தியர்களின் வெற்றிக்கு காரணம். மராத்தியர்களின் வெற்றிக்கு காரணம் முகலாயர்களின் திறமையின்மை. முகலாயர்களின் திறமையின்மை. அடுத்து பேரரசர் ஷாகு இயற்கை எய்த ஆண்டு 1749. அடுத்து பாலாஜி பாஜிராவ் பேஸ்வா பொறுப்பில் உள்ளபோது பேரரசர் ஷாகு இயற்கை எய்தினார். பாலாஜி பாஜிராவ் பேஸ்வா பொறுப்பில் உள்ளபோது பேரரசர் ஷாகு இயற்கை எய்தினார். அடுத்து பூனே நகரை தலைநகரமாக அறிவித்தவர். பூனே நகரை தலைநகராக அறிவித்தவர் பாலாஜி பாஜிராவ். அடுத்து மராத்திய வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்கு சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டது. மராத்திய வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்கு சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டது. அடுத்து பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தது. பீரங்கிகள் இயக்குவது பராமரிப்பது ஆகிய பணிகளை செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து பேஸ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்தியர்கள் வட எல்லை ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி. அடுத்து மராத்தியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் கன்னடம், தமிழ், தெலுங்கு பகுதி. அடுத்து மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேவின் தலைமையில் கொள்ளையடிக்கப்பட்டதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1745 1751 வரை. அடுத்து 1761 மூன்றாம் பாணிபட் போரில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது பீரங்கி படை. பீரங்கி படை. சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். அடுத்து மராத்திய பிரதம மந்திரிகள். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பேஸ்வா, பேஸ்வா. அடுத்து 96 கேள்வி. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு அனாஜி தத்தா. அனாஜி தத்தா. சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது
காலாட்படை, காலாட்படை. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர். குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் பாஜிராவ், பாஜிராவ். அடுத்து அஷ்டப்பிரதான்னா என்னன்னு பாருங்க. பந்த், பீரதான், பேஸ்வானா பிரதம அமைச்சர், அமத்தியா மஜூம்தார்னா நிதியமைச்சர், சுர்னாவிஸ் சச்சிவ் செயலர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர். அடுத்து சரி நௌபத், அதாவது சேனாதிபதி, தலைமை தளபதி. அடுத்து சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதிஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். அடுத்து பொறுத்துக சாஜி போன்ஸ்லே யாரு, சிவாஜியின் தந்தை. சாம்பாஜி சிவாஜியின் மகன். சாகு சிவாஜியின் பேரன். ஜிஜாபாய் சிவாஜியின் தாய். அப்சல்கான் பீஜப்பூர் தளபதி. சாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை, சாம்பாஜி சிவாஜியின் மகன், சாகு சிவாஜியின் பேரன், ஜிஜாபாய் சிவாஜியின் தாய், அப்சல்கான் பீஜப்பூர் தளபதி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.